டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு பிள்ளை தான் வாங்க முடியும். பிளஸ் டூல ஒரு பிள்ளை தான் வாங்க முடியும். பிளஸ் ஒன்ல ஒரு பிள்ளை தான் வாங்க முடியும். ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு பிள்ளை வாங்க முடியும். 200 meters ஒரு பிள்ளை வாங்க முடியும். 400 meters ஒரு பிள்ளை வாங்க முடியும். ரிலேல ஒரு பிள்ளை வாங்க முடியும். ஸ்கேட்டிங்ல ஒரு பிள்ளை வாங்க முடியும். ஃபுட்பால்ல ஒரு பிள்ளைல 10 பிள்ளைங்க வாங்க முடியும். பேஸ்கெட் பால்ல 10 பிள்ளைங்க வாங்க முடியும். வாலிபால்ல 10 பிள்ளைங்க வாங்க முடியும். இப்படிப்பட்ட அநேக முதல் பரிசுகளை வெல்லக்கூடிய இடம் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட். உணருங்க பேரண்ட்ஸ், ஏதோ படிப்பு படிப்பு தேவைதான், படிப்பு இல்ல தேவை, படிப்பு வந்து பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தாலே பிள்ளைங்களுக்கு படிப்புல சூப்பரா இருப்பான். ஸ்போர்ட்ஸ்ல உள்ள ஸ்போர்ட்ஸ்ல போனா ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்கு, வீணா போயிடுவான். எப்படி வீணா போக முடியும்? நீங்க படிக்கிற பிள்ளைகள் தான் வீணா போயிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்க யாரும் வீணா போகல, நான் அடிச்சு சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்க யாரும் வீணா போகல, படிக்கிற பிள்ளைங்க தான் வீணா போறாங்க. எப்படி படிக்கிற பிள்ளைங்க வீணா போறாங்க? ஸ்கூல்ல 5:30 முடியும் ஸ்கூலு, வீட்டுக்கு வந்தா 3:00 போறீங்க, 6:00 போறாங்க, 6:30 போறாங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? நீங்க ஃப்ரீயா இருக்கணும், நம்ம ஃப்ரீயா இருக்கணும், நம்ம லெத்தாஜிக்கலா இருக்கணும், நம்ம டிவி பார்க்கணும், நம்ம சீரியல் பார்க்கணும். நம்ம அம்மா அப்பா வீட்டுல டிவி போட்டா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்கிறதுனால டிவியை போட்டுட்டு என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகள எங்கேயாவது ஒரு டியூஷனுக்கு அனுப்புறோம். டியூஷன் ஒரு பாய்சன், டியூஷன் ஒரு வைரஸ். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மதிக்கல, பிள்ளைங்களை மதிக்கல, ஆசிரியர்களை மதிக்கல அப்படின்னா தான் நீங்க டியூஷன் போகணும். இங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடனே டீச்சர்ஸ் கேட்கறாங்க, பிரின்சிபல் கேட்கறாங்க. யார் கேட்க முடியும்? அங்க கேட்டா பிள்ளைகள் டியூஷனுக்கு வராது. அங்க கேட்டா நீ டிசிப்ளினா இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நீ அவள்கிட்ட பேசக்கூடாது, அந்த டியூஷனுக்கு வரமாட்டாங்க, அந்த பிள்ளைகள் வரமாட்டாங்க. அப்ப ஸ்கூல்ல நீங்க வந்து இருந்து அழைச்சிட்டு போற போது ஒரு ரெஸ்பான்ஸ் டியூஷன்ல இருக்குமா? இருக்காது. அப்ப வீட்டுல வீடியோ கேம் விளையாடுறாங்க, செல்போன் விளையாடுறாங்க, இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஒரு ஸ்கூல் சொல்லுங்க. அத்தனைக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். வாலிபாலுக்கு தனி கோச், பேஸ்கெட் பாலுக்கு தனி கோச், கபடிக்கு தனி கோச், ஸ்கேட்டிங்கு தனி கோச், அத்லெட்டுக்கு தனி கோச். அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் பயிற்சி வைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்னன்னா, நீங்களா யாரும் ஸ்போர்ட்ஸ் வேணும்னு கேட்கல, ஸ்போர்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஸ்கூல்ல சேவ் பண்ணி நீங்க நினைக்கல, எஜுகேஷன் வேணும், எஜுகேஷனுக்காக தான் அந்த ஸ்கூலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு கொடுக்கிற இளைய தலைமுறைகள் வழி தவறி பாலை மாறி செல்லக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் விளையாட்டிற்கு இவ்வளவு அதிக இம்பார்டன்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க. பிளீஸ் மை டியர் பேரண்ட்ஸ், ஒவ்வொரு பிள்ளையும் விளையாட விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுங்க. மம்மி வாங்க, மாமி 6:00 வந்து கூட்டிட்டு போங்க, உங்களால முடியும். இனி வரும் காலத்தில் வரும் இந்தியாவை சிறந்த இந்தியாவாக திகழ வேண்டும் என்றால் விளையாட்டு மாணவர்களால் மட்டுமே முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் வரணும், நீங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும். இந்த ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எஜுகேஷனுக்கும் உண்டு, ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டுங்கிற எண்ணத்தை பிள்ளைகள் மனசில் நீங்க வளர்ந்துக்கணும். அதுல உங்கள்கிட்ட திறமை நிறைய இருக்கு. 5:30, 6:00, 6:30 வீட்டுக்கு போறாங்க பிள்ளைங்க. பிள்ளைங்க 1 மணி வரை முடிச்சிட்டு இருக்க முடியாது அவனால. ஏன்னா
காலையிலிருந்து மத்தியானம் வரலாம், ஈவினிங் வரலாம், ஸ்கூல்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சு வீட்டுல படிக்கிறோம், படிச்சவன் டயர்டாக போது 9 மணி 9:30 மணிக்கு படுக்க போறான். காலையில் 7 மணி 7 பேர்ட்ஸ் இல்ல, 7 பேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்ல. காலைல 5:30 மணிக்கு குயில் சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிற பிள்ளைகளுக்கு அது குயில் சத்தம், வீட்டுல தண்ணி தெளிச்சு கோலம் போட்ட காலம் மாறி போச்சு. இப்ப நைட்டே தள்ளி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு தூங்குற காலமே மாறிடுச்சு. அப்ப அந்த ஏர்லி மார்னிங் அதிகாலையில பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகள் எழுந்திருக்கிற பழக்கம் மாறி போச்சு. ஏன்னா பிள்ளைகள் 12 மணி படுக்கிறாங்க, 1 மணிக்கு படுக்கிறாங்க, 12:30 மணிக்கு படுக்கிறாங்க. செல்போன் உலகமா போச்சு. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், செல்போன் வச்சுட்டு உலகமா போச்சுல்ல. அப்படிதான் இருக்கும், 12 மணிக்கு படுக்க முடியும். மாற்றணும், மாற்றம் தான் மாறாதது. மாறணும், நம்ம மாறணும், நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக மாறணும். நீங்க வாழ்றது யாருக்காக? நான் வாழ்றது யாருக்காக? நான் எனக்காக மட்டும் இல்ல, நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நான் நினைக்கிறது எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்கிறதுக்காக இல்ல. என்னுடைய அத்தனை பிள்ளைகளும் அத்தனை மாணவ செல்வம் ஒழுக்கத்திலையும் கல்வியிலும் சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். அதனால பிள்ளைகளை விளையாட்டுல அதிக கவனத்தை செலுத்துங்க. விளையாண்டதான் பிள்ளைகள் நல்ல எதிர்கால அமையும். அவன மனத்துல எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் விளையாட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கும், எதையும் தாங்க மனசு இருக்கும். இப்ப சின்னது சினுங்கனாங்கன்னா அழுக வச்சுட்டு அழாத, நான் இன்னும் திட்ட மாட்டேன், போக மாட்டேன், வர மாட்டேன். இங்க பாருங்க, ஓடலன்னு திட்டுறாங்க, ஏன் ஓடல, என்ன பஸ்ட்டுவான்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் அதை வந்து நல்ல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க அந்த பிள்ளைகள். அதுதான் இன்னைக்கு எந்த ஒரு கண்டிதலும் கண்டித்தலும் இல்லாம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல தான் அத்தனை கத்துக்கிறாங்க நினைச்சீங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் ஆரோக்கியமான உடல் கலந்து இங்க மார்னிங்ல இருந்து இங்க ஓபன்ல தான் கிரவுண்ட் ஓபனா தான் இருக்கு. வாக்கிங் போறவங்க வாங்க, நல்ல வாக்கிங், 400 மீட்டர்ஸ் வாக்கிங் இருக்கு. வரும் கல்வியாண்டில் கண்டிப்பாக இந்த இடத்தில் இரவுல 7:30 ஒரு திறக்கிறதுக்காக இங்க முடிந்தால் நெக்ஸ்ட் இயர் நாங்க வந்து லைட் ஒரு சில லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணலான் இருக்கோம், சோலார் லைட் பண்ணலான் இருக்கிறோம். அப்ப வந்து நைட்ல 7 மணி நீங்க வாக்கிங் போலாம். ஆனா இந்த கேம்பஸ் நோ போன் கேம்பஸ், இந்த கிரவுண்ட் எந்த விதமான செல்போன் இங்க வந்து பேசிட்டு இருக்கதோ, செல்போன் பாக்குறதுக்கோ பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்க செல்போன் ஃப்ரீ கேம்பஸ். இந்த கேம்பஸ்ல எந்த பிள்ளைங்க வேணும் செல்போன் பண்ண முடியாது, மற்ற இடத்துல பண்ண முடியாது. நீங்களும் அதே மாதிரி செல்போன் ஃப்ரீ கேம்பஸ் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 17th ஸ்போர்ட்ஸ் டே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் குட் சமாரிட்டன் பப்ளிக் ஸ்கூல் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது, விளையாட்டிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் குட் சமாரிட்டன் டைரக்டர் மிஸ்டர் பிரவீன் வசந்த் ஜெபாஸ் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் திறந்திருக்கிறாரு. மட்டற்ற மகிழ்ச்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் திறந்திருக்கிறதுனால அங்கு 7 மாணவர்களுக்கு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் திறந்திருக்கிறாரு. அங்க தங்கும் இடம் இலவசம், உணவு இலவசம், இலவசம் கல்வி இலவசம். இலவசம் என்றால் அந்த பிள்ளைங்க இலவசம் நம்ம சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, பட் இலவசம் இல்லை. அந்த பிள்ளைங்க அருமையான பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ்ல உள்ள பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்ல டிசிப்ளின், வெல் டிசிப்ளின் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னும் மென்மேல வளரவும், இந்த கல்வி ஸ்தாபனம் மென்மேலும் இன்னும் சிறந்து விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன்.